ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஃபேக்ட்ரி. பல்வலி குறைய ஒரு வீட்டு வைத்தியம் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஹெல்ப், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நிறைய குழந்தைங்கிட்ட இருக்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா பல்வலி. ப்ரெக்னன்சி பீரியடில் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல்வலி வரும். ஸோ அவங்களுக்கு அந்த டைமில் பல்ல எடுக்கவும் முடியாது, ஹையர் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வலி இருக்கிற இடத்துல, அதாவது பல் சொத்தையால் உங்களுக்கு பல்வலி வருதுன்னா, கிராம்பு இருக்கு இல்லையா, அந்த கிராம்பை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பல் சொத்தையான இடத்துல வச்சு அப்படியே கடிக்கணும். கடிச்சு மேல் பல் கீழ் பல்லும் ஒன்றா படுற மாதிரி கடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கணும். அந்த கிராம்போட டேஸ்ட்டு போகிற வரைக்கும் அப்படியே இருங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. ஸோ அதை ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் அப்படியே கடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பல்வலி சுத்தமாக போயிடும். இல்லை, என்னால் அவ்வளோ நேரம்லாம் பேசாமல் இருக்க முடியாது, அவ்வளோ நேரம் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு வைத்தியமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வலி குறைய துளசி இலை 2, கொஞ்சம் உப்பு மற்றும் மிளகுத்தூள் ஆகியவற்றை வலி இருக்கும் இடத்தில் வைத்து அழுத்தி விடவும். ஸோ என்னென்னா, உங்களுக்கு கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மிளகுத்தூளும் எடுத்துக்கோங்க. துளசி இலை, துளசி இலையில் அந்த மிளகுத்தூளையும் உப்பையும் போட்டு மடிச்சுக்கோங்க. அதை அப்படியே எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பயங்கரமான ரிசல்ட் தெரியும், உங்களுக்கு பல் வலி உடனே குறைஞ்சிரும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட்டு பண்ணிங்கன்னா சரியான ரிசல்ட் இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் ஒரு பெரிய ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை ஒரு பெயின் கில்லரோ நீங்கள் எடுக்க வேண்டிய வேலை இருக்காது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களின் ஆரோக்கியம் எங்களின் சந்தோஷம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. அண்டு இடதுபுறம் இருக்கிற இந்த 2 வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வலதுபுறம் மேல்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக சப்ஸ்கிரைப் பேஜுக்கு போகும், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.